பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சு அந்த சர்ச்சில் ஏசப்பாவோட கால் அடித்தடம் அதை ஒரு கல்லில் அப்படியே பதிஞ்சிருக்குது அதை இன்னும் வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பின்னு ஒரு இடத்துக்கு கிளம்புனோம் அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சிலுவை தூக்கிட்டு போன இடத்துக்கு போனோம் அங்கே டுவெல் ஸ்டேஜஸ் இருந்துச்சு அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருந்துச்சு அந்த ஸ்டேஜஸில் டுவெல் சர்ச்சஸ் கட்டியிருந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஃபைவ் ஸ்டேஜஸ் மட்டும் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசப்போட அம்மா வந்து ஏசப்போட அம்மா வந்து வாழ்ந்த இடம் நெக்ஸ்டர் என்னென்னா ஏசப்பா சில்வ தூக்கிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்டர் என்னென்னா ஏசப்பா சில்வர் தூக்கிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு கீழே வந்து இடம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து ஏசப்ப மேலே இறக்கப்பட்டு என்னையை பார்க்காம நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற இடம் நெக் நெக்ஸ்ட்டாக என்னென்னா ஏசுப்பா தீ வந்த சில்வா வெயிட்டாக இருந்ததுனால சீமோன்னு ஒருத்தர் அவருக்கு ஹெல்ப் பண்ண வந்தார் ஃபிஃப்த்து என்னென்னா ஏசப்பா வந்து செகண்ட் தடவை கீழே விழுந்த இடம் டுவெல்த்தாக என்னென்னா ஏசப்பாவை சில்வையோடு நிற்க வச்ச இடம் அந்த இடத்த ஒரு பெரிய சச்சா கட்டியிருக்காங்க அந்த சர்ச்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா சிலுவையில் நிற்க வச்ச இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சில இடத்த காமிச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் ஏசப்பாவோட கையில் ஆணி அடித்தாங்க அதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா அங்கே வந்து ஏசப்பா அந்த சிலுவையிலேருந்து எடுத்து படுக்க வச்சு பரிமளத்த இடத்தை பூசின இடம் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஏசப்பாவை சிலுவையில் அடக்கம் பண்ண இடம் ஏசப்பாவை அடக்கம் பண்ண இடம் அங்கே நிறைய தூபங்கள்லாம் வச்சு ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க அங்கே சில ஒரு அதாவது புது புது கல்லறை இருக்குல்ல அந்த கல்லறை கிட்ட நிறைய கேண்டில்ஸ் அந்த மாதிரிலாம் ஏற்றி வச்சு ரொம்ப அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் கிறிஸ்மஸ் அதனால் நாங்கள் புது ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்புனோம் அதுக்கப்புறம் நாங்கள் காட்டத்தீ மரத்துக்கிட்டு போனோம் காட்டத்தி மரம்னா சகையு வந்து ஏறின ஏசப்பா பக்கத்துக்கு சகையு ஏறின அந்த மரம் அது ரொம்ப பழைய வருஷம் அது நல்லா பா அது ரொம்ப பழைய மரம் அதை நல்லா பாதுகாத்துட்டு வராங்க அப்புறம் நாங்கள் அங்கேருந்தே ஜோர்தான் ரிவருக்கு போனோம் அந்த இடத்துல தண்ணி ரொம்ப ஜில்லனுச்சி அதுக்கு ஒரு ஸ்டோரியாக இருக்குது அங்கே தான் ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி நெக்ஸ்ட்டு நாங்கள் இன்னொரு சர்ச்சுக்கு போனோம் அந்த சர்ச் எந்த எதை எந்த இடத்த குறிக்குதுன்னு நீங்கள் யோசிப்பீங்கல்ல அது எந்த இடம்னா மரியாள் கிட்ட தேவதூதர்கள் வந்து பேசின இடம் அதாவது மறியாள்கிட்ட இயேசு அப்போ பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேப்ரியல் தூதர் பேசின இடம் எந்த இடத்துல பேசினாங்களோ அந்த இடத்த ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்த நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா பார்க்க முடியும் அங்கேயும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே இருந்து ஏன்னா அதை சர்ச்சைக்கு போனோம் அது கிறிஸ்மஸ் டைம்னால நிறைய டெக்ரேஷன்ஸ் ஷெல்டர் ரேஸ் அந்த ஷெல்டர் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த சர்ச்சுக்கு எதுவும் ரொம்ப வித்தியாசம்தான் இல்லை அது சும்மா நார்மல் சர்ச் தான் அந்த நாள் நல்லா மழை இருந்துச்சு அப்புறம் நாங்கள் கிளம்பி ஈவினிங்காக நாங்கள் ஊர் கதையு நடந்து அந்த இடத்துக்கு போனோம் அந்த இடத்துல ஒரு சர்ச்சாக மேக் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல இப்போயும் அந்த ஆறு கச்சாடியில் ஒரு கச்சாடி உள்ளே இருக்குது உள்ள ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேடியம் இருக்குது அது பார்த்தோன்னே நாங்கள் வீட்டுக்கு அதாவது ஹோட்டலுக்கு போய் நாங்கள் சாப்பிட்டோம் நூடுல்ஸ் கேக் எல்லாமே சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் நாள் நாங்கள் எழுந்திரிச்சு ப்ரெட்டு முக்கியமாக நாங்கள் அங்கே ப்ரெட் தான் நிறைய இருக்குது நூடுல்ஸு கேக்கு ஜூஸ் அந்த மாதிரி நாங்கள் நிறைய சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஏறி கிளம்புன அடை என்னென்னா சி ஆஃப் கேலி அங்கே வந்து ஏசப்பா நிறையா அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க அதாவது என்னென்ன அற்புதங்கள்னு கேட்டிங்கன்னா கடலில் இருக்கும்போது நிறைய புயல் அடிக்கும் ஏசப்பா வந்து புயலை நிறுத்துன்னு சொல்லி அற்புதம் செய்வாங்க அதுக்கப்புறம் ஏசப்பா கடல் மேலே நடப்பாங்க அந்த மாதிரி நிறைய அற்புதங்களை களிலேய கடலில் செஞ்சுருக்காங்க அதை பார்த்ததுக்கப்புறமா அங்கே ஒரு போட்டில் ஏறி நாங்கள் அங்கே சவாரிக்கு போகணும் அதை பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் அடுத்து எங்களோட போர்ட் சவாரி முடிஞ்சதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு அதுக்குள்ளே நாங்கள் போனோம் அதுக்குள்ளே நாங்கள் என்ன வாங்கணும் தெரியுமா என்ன டாய் வாங்கினோன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாய் அதை நாங்கள் மெமரியாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கணும் அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கப்பர் நகன் த டவுன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு சர்ச்சுக்குள்ளே நாங்கள் கிளம்பணும் அந்த இடத்துல பேதரோடய மாமியார் உடம்பு சிறையில்லாமல் கடந்தபோது ஏசப்பா வந்து சுகம்படுத்தின படுத்தின இடமும் அதுதான் நெக்ஸ்ட் இடம் என்னென்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது மேலே இருக்க கூரையை பிரித்து உள்ளே ஏசப்பாக்க சுகம் படுத்தணுன்ட்டு அவங்க நாலு நண்பர்கள் அனுப்புனாங்க இல்லையா வந்த இடமும் அதுதான் அங்கே சில வீடுகளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் மூணாவது இடம் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயிருந்து கிளம்பி அது பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அதுக்குள்ளே ரொம்ப ஃபேமஸான டிஷ் என்னென்னா பீட்டர் ஃபிஷ் அதுதான் பீட்டர் பிடிச்ச பெரிய ஃபிஷ்னு சொல்லிடுறாங்க அதுதான் நட்டுல ஃபேமஸான ஒரு ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் அதுக்கப்புறமா எய்த்து டே ஃபுல்லாக ஈஜிப்ட் இஸ்ரேலேருந்து ஈஜிப்ட்டு கிளம்புறோம் அது ஃபுல்லாக மதியானம் வரைக்கும் ட்ராவலில் போயிடுச்சு அங்கே ஒரே ஒரு இடம் தான் நாங்கள் பார்த்தோம் அந்த கிணத்துல என்ன ஸ்பெஷல்னால் மோ அது ஒரு கிணறு அந்த கிணறுல மோசே ஒரு து மரத்துண்டு போட்டோடனே அந்த தண்ணி ரொம்ப ஸ்வீட்டாக மாறிடுச்சா அதுக்கு முன்னாடி அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா அதுதான் அதோடய ஸ்பெஷல் அப்புறம் நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் அப்புறமா நாங்கள் நைன்த்து டேயில் அதுக்கப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட்டு மார்னிங் குளிச்சுட்டு கிளம்பி நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கே திரும்ப போகணும் சீகன மலைக்கு கிளம்புனோம் அதில் என்ன ஸ்பெஷல்னால் மோசே வந்து கடல் வந்து மோசை கிட்ட இஸ்ரேல் மக்களை நீந்தால் காப்பாற்றது வந்துட்டு மூள் செடியில் நெருப்பெரிஞ்சு தோற்றமானார் இல்லையா அதுதான் இப்போ நல்லா பெருசாக வளர்ந்த ஒரு முள் செடியாக இருக்குது அதான் அங்கே ஸ்பெஷல் அது பக்கத்துலேயே ஒரு சேர்ச்சும் ஒரு சின்ன மியூசியமும் இருந்துச்சு அங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்லாம் அந்த மியூசியமில் இருந்துச்சு அங்கேருந்து நாங்கள் நேராக கிளம்பி ஈஜிப்ட் இருக்க பிரமிஸுக்கு போனோம் ஈஜிப்டில் தானே ரொம்ப ஸ்பெஷல் அதான பார்க்காம விட்டுட்டா ஈஜிப்டை பார்க்குறதே வேஸ்ட்டு அந்த இடத்துல நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதே மாதிரி நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இருந்தாங்க அந்த பிரமீன்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு அந்த வலிக்கு அந்த பிரமீன்குள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் ஆகணும் ஆனால் எங்களால் முடியலை பட் அந்த மேலே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஒரு மெமராபுளோ இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு போயிட்டோம் அதுதான் நாங்கள் சாப்பிட்டதுலே ரொம்ப ஸ்பெஷலான ஈஜிப்ட் லன்ச் ஃபஸ்ட்டு ஈஜிப்ட் லன்ச் அதுக்கப்புறமா நாங்கள் நைல் நதி பார்த்தோம் நைல் நதியில் ஒரு ட்ரிப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே ஒரு போட்டிங் இருந்துச்சு அந்த போட்டிங்கில் ஏறினதுக்கப்புறமா பழைய காலத்தில் ஈஜிப்டில் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்க அப்படின்றத ஒரு ஆக்டிங் மாதிரி பண்ணி காமிச்சாங்க தண்ணி மேலேயே வச்சு அதை முடித்ததுக்கப்புறமா நாங்கள் நைட் டின்னர் வச்சுட்டு நைட் டின்னர் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோம் டென்த்து டே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் ஈஜிப்டோட கேபிட்டலுக்கு போய் அங்கேருந்து நாங்கள் ஃப்ளைட் பிடிச்சி துபாய்க்கு கிளம்பினோம் துபாயில் ஃப்ளைட் கொஞ்சம் லேட் நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்போ தான் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போனோம் அப்போ தான் எங்களுக்கு சிக்னலே கிடச்சிச்சு அப்பாடி அப்படின்னு தோணுச்சு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து டயர்ட் நல்லா தூங்கிட்டோம் அவ்வளோதான் நாங்கள் இஸ்ரேல் போய் முடித்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்